உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் முன்னூற்று முப்பத்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் கோவில் வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று திறந்து வைத்தார் பாரம்பரிய பெருமையுடன் சேர்ந்து இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார் காசி திருக்கோவிலில் நாற்பதற்கும் மேற்பட்ட புதுப்பிக்கப்பட்ட புராதன கோவில்கள் பக்தர்களின் வசதிக்காக இருபத்தி மூன்று புதிய கட்டடங்கள் கங்கை நதியின் இரு கரைகளையும் இணைக்கும் பாதையை பக்தர்கள் எளிதில் அணுகும் வகையில் புதிய நடைபாதை ஆகியவற்றை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று திறந்து வைத்தார் இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமது சொந்த தொகுதியான வாரணாசிக்கு பிரதமர் நேற்று சென்றார் முதல் நிகழ்ச்சியாக வாரணாசியில் உள்ள கால பைரவர் கோவிலுக்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு செய்தார் இதனையடுத்து காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் வழிபாடு செய்வதற்காக கங்கை ஆற்றில் பிரதமர் படகில் பயணம் மேற்கொண்டார் அப்போது கங்கை ஆற்றின் இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்களிடம் தமது கைகளை அசைத்து பிரதமர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் பின்னர் கங்கை நதியில் பிரதமர் புனித நீராடி வழிபாட்டில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து காசி விஸ்வநாதர் திருக்கோவிலின் முகப்பு பகுதிக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழிநெடுகிலும் உடுக்கை அசைத்தவாறு வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் திருக்கோவிலில் உள்ள சிவலிங்கத்திற்கு பிரதமர் கொண்டு சென்ற புனித நீரை கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன கோவில் வளாகத்தில் பிரதமர் மரக்கன்று ஒன்றையும் நட்டார் இதன் பின்னர் கோவில் வளாகத்தில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு மலர் தூவி தமது நன்றியை பிரதமர் வெளிப்படுத்தினார் அவர்களுடன் அமர்ந்து பிரதமர் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார் இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் புதுப்பிக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் கோவில் வளாகத்தை பிரதமர் திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் நாட்டின் கலாச்சாரம் பழமையான வரலாற்றுக்கு முக்கிய சான்றாக காசி விஸ்வநாதர் திருக்கோவில் வளாகம் உள்ளது என்று தெரிவித்தார் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மக்கள் வருகை தர விரும்பும் காசி திருத்தலம் வரலாறு படைத்திருப்பதாக தெரிவித்தார் இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதற்கு எல்லா வகையிலும் உதவிகரமாக இருந்த அனைவருக்கும் நன்றி என்று பிரதமர் கூறினார் காசியில் உள்ள அனைத்து உயிர்களிலும் அனைத்து இடங்களிலும் விஸ்வநாதரையே நாம் பார்ப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் இங்கிருந்துதான் நாட்டை இணைக்கும் சிந்தனை ஆதிசங்கருக்கு தோன்றியதாக தெரிவித்தார் பேசிய அவர் மந்திர கஷேத்த வர்க்க வர்க்கா मंदिर और मंदिर परिसर में पचास साठ सत्तर हजार श्रद्धालु आ सकते हैं यानी पहले मां गंगा का दर्शन स्नार और वहां से सीधे विश्वनाथ धाम यही तो है मकल मूं मुख्य उड़े को प्रदमर काशी तूमिया புதிய தொழில்களை தொடங்குங்கள் தன்னிறைவு பெறும் வகையில் உழைத்திடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் கேரளாவில் குருவாயூர் கோவில் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் வேளாங்கண்ணி தலங்கள் சாலை மார்க்கமாக இணைக்கப்பட்டுள்ளதையும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் பின்னர் கங்கை நதியில் நடைபெற்ற கண்கவர் ஆரத்தி நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்றார் ஆரத்தி நிகழ்ச்சியை முன்னிட்டு கங்கை நதிக்கரை முழுவதும் தீபங்களால் ஜொலித்தது இந்த எழுமிகு ஆரத்தி நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி படகில் பயணித்தவாறு கண்டு ரசித்தார் அவருடன் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உடனிருந்தார் மேலும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்களும் இந்த விழாவில் பங்கேற்றனர் வாரணாசி ரயில் நிலையத்தை பார்வையிட்ட பிரதமர் மோடி மத்திய அரசு நவீனமயமான தூய்மையான ரயில் நிலையங்களை உருவாக்குவதில் உறுதியுடன் இருப்பதாக கூறினார் இது தொடர்பாக டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள அவர் பயணிகளுக்கு உகந்த ரயில் நிலையங்களை உருவாக்குவதில் மத்திய அரசு அக்கறையுடன் திகழ்வதாக கூறினார் நள்ளிரவில் வாரணாசி நகரை பார்வையிட சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளை அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடன் பார்வையிட்டார்